இந்த ஆசிட் வந்து ஸ்மெல் இருக்காது, அதனால் டைரெக்டாகவே போடலாம் அப்படின்னு போட்டிருக்காரு. உப்பு கர போகுது. ஹாய், எப்படி பார்க்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நம்முடைய தோட்டத்தை இப்போவே பார்த்துக்கோங்க, ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். எதனாலன்னா, செடிகள் எல்லாமே நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றினாலும் இந்த வெயிலுக்கு வந்து தாங்கலை. ரெண்டாவது, காய்கறி செடிகளில் எல்லாத்துலேயுமே காய்ப்பு முடிஞ்சு போச்சு. பீர்க்கங்காய், சுரக்காய், அப்புறம் பரங்கிக்காய், எல்லாம் கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாமே காய்ப்பு வந்து முடிஞ்சு போச்சு. அவரைக்காயெல்லாம் கூட முடிஞ்சு போச்சு. அதனால் எல்லா செடிகளையும் எடுத்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். அப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இந்த தரை பாருங்கள். தரை வந்து நாங்கள் இப்போ ஒரு 5 வருஷம்தான் ஆச்சு வீடு கட்டி. தரை நல்லா சூப்பராக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னுடைய தம்பிக்கிட்டேயே கொடுத்துருந்தேன். அவன் வந்து எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சான் ஒவ்வொரு விஷயத்தையும். தரையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது. ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு பயம், ஃப்யூச்சரில் ஒரு வேளை தண்ணி இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏன்னா தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கு இல்லையா. அதனால் டேம் ப்ரூஃப் அடிச்சிடலாம், அடிச்சுட்டு நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணலாம். இந்த ப்ளூ கலர் ட்ரம் எல்லாம் ஒரு பக்கம், அப்புறம் க்ரீன் கலர் க்ரோ பேக் எல்லாம் ஒரு பக்கம், அப்புறம் நாங்கள் வந்து இப்போ புதுசாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். அதாவது உடஞ்ச ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான், அதெல்லாமே வாங்கியிருக்கோம். எதனாலன்னா, நான் வந்து சின்ன சைஸ் க்ரோ பேக்கில் இந்த கொடி காய்கறிகள் போட்டப்போ எனக்கு அந்த அளவுக்கு ஈல்டு கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இந்த சர்க்கரை பருப்பெல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி கோணி பைங்க வாங்கிட்டு வந்து நானே வந்து பெரிய சைஸ் க்ரோ பேக் தைச்சேன். அதில் பார்த்தீங்கன்னா ஈல்டு ரொம்ப நல்லா வந்தது. நீங்கள் பழைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, கொத்து கொத்தா பீர்க்கங்காய், அப்புறம் புடலங்காய், சுரக்காய் எல்லாமே நான் எடுத்தேன். அப்புறம் தான் யோசித்தோம், சரி அப்போது பெரிய சைஸ் இருக்கும்போது ஈல்டு நல்லா கிடைக்குது, அதனால் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு கடையில் சொல்லி வச்சு ஒவ்வொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸாக வாங்கிட்டோம். பெயிண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லா தொட்டிகளையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு முதல்ல தரையை க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். இரும்பு நார், ப்ரெஷ்ஷு எல்லாம் போட்டு தேய்ச்சா கூட எங்களோட தரையில் இந்த கரைகள் போகலை. இது என்ன கரைன்னா, நம்ம செடிகளுக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா, மீனமிலம், பஞ்சகவ்யா, அப்புறம் கிச்சன் வேஸ்ட்டு, புளிச்ச மோர், இதெல்லாமே வந்து தரையில் கரைகளாக மாறி இருக்குது. அதனால் கடைசியாக நாங்கள் இப்போ வந்து ஆசிட் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் எப்படி தரை க்ளீன் பண்ணுறோம், எப்படி பெயிண்ட் பண்ணுறோம், எப்படி நாங்கள் எங்களுடைய தோட்டத்தை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால் நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆலில் போட்டு வைங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய சேனலோடு எப்பயும் இணைஞ்சிருங்க. இப்போது நம்ம ஃபுல்லாக ஆசிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவி விட்ட பிறகு ஓரளவுக்கு க்ளீன் ஆகிருக்கு. ஆனால் இன்னமும் கூட டீப் க்ளீன் பண்ணணும். ஓகேப்பா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.